காப்பாஸ் காண்ணா எனக்கு என்ன என் பசன் கிளம்ப பிறந்துருந்தோ சொல்லுங்க அக்காக்கு போயிருக்குது ஓ உங்க பாப்போம் அகனம் சொல்லுங்க சரஃப் சொல்லு நான் நீ ஆஃபீஸ்க்கும் போவேணா ஒன்றுத்துக்கும் அதெல்லாம் எங்க போல நந்து? நான் உங்ககிட்ட பேசணும் அம்மா அம்மா

நடிக்காத அப்படி நிறுத்திக்கோ இந்த பாசம் பாயசத்தெல்லாம் வச்சுக்கோ நானும் அண்ணனும் வீட்டுல இல்லாத நேரத்துல போட்டு நீட படுத்துறீங்க தம்பி ஆமா நீங்களும் தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் நேத்தெல்லாம் அம்மா சுடுகாட்டுல போய் உக்காந்துட்டு இருந்திருக்காங்க அத ஊறி நின்னு வேடிக்கை பாத்துக்குது வேடிக்கை பாத்திரத்துல ஒருத்தவங்க என்ன நிக்க வச்சு நடந்த எல்லா உண்மையும் சொல்றாங்க கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு மனசே வலிக்குத நீ தான் ஒரு அற பைத்தியம் ஆனா உங்களுக்கு என்ன சென்னி இந்த விஷயம் எதுவுமே அண்ணனுக்கு தெரியாது அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சண்டை வரும் அப்புறம் நீங்க எல்லாம் கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் உக்காந்துக்குவீங்க இந்த வீட்டுடைய நிம்மதி சந்தோஷமெல்லாம் கெட்டு போவோம் ஹே நந்து நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்ன ஒரு திமிரனா உனக்கு எங்க அம்மாவுக்கு ஆயதபஜை கொண்டாடுற என்ன காட்டினி ஆயதபஜை கன்னடரோட ஒரு எது எது எங்க அம்மாவை குளிக்க வச்சு மாலை போட்டு அவங்க காதுல தோரணத்தை கட்டி அவங்க உடம்பல பట్టைய போட்டு அவங்களுக்கு படையல போட்டு இதுதான் நீ ஆயதபஜை கொண்டாடுற லட்சணமா என்ன காட்டினி இருந்து வந்ததுல இருந்து சரியா குளிக்காம இருந்தாங்க படுத்து படுக்கல இருந்தாங்க அதெல்லாம் அவங்களே ரெஃப்ரெஷ் பண்ணலாம்னிட்டு அவங்கள குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி அவங்கள மங்களகரமா ஆக்கி ஒரு மகாலட்சுமி மாதிரி கொண்டுட்டு வந்தது ஒரு பெரிய குத்தமா சும்மா நிறுத்தே நீ பண்ண எல்லா தப்பியும் சரி சரின்னு சொல்லி சாதிக்காத எங்க அம்மா எங்க அப்பா இல்லாம எங்க ரெண்டு பேரும் எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தனி ஒரு பொம்பளையா இருந்து இந்த உலகத்துல பிள்ளைங்களை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் எங்களை படிக்க வச்சு எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி எங்களுக்கு சொத்தையும் சேர்த்து வச்சு இருக்கிறதுக்கு ஒரு வீடையும் கட்டி சாதிச்சவங்க எங்க அம்மா அப்படி சாதிச்ச எங்க அம்மாவ நீங்க ரொம்ப சாதாரணமா நடத்துறீங்க என்ன கார்த்தி இதெல்லாம் நீ சொல்லி தான் தெரியணுமா என்ன எனக்கு தெரியாது என்ன தெரிஞ்சு என்ன புண்ணிய நீ இவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆனா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா இந்த வீட்டுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்காது அப்ப எனக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு தான் இருக்கும் இந்த வீடு கட்டணத்துல பாதி உழைப்பும் பாதி நகையும் உங்களோட இதுதான் அதெல்லாம் நான் மறக்கல நீ உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் இந்த வீட்ல நடக்கிற எதையுமே நான் கண்டுக்கிறது கிடையாது அண்ணி இருக்கிறாங்க பாத்துக்கோங்க அண்ணி இருக்கிறாங்க பாத்துக்கோங்க நினைச்சிட்டு தான்

போன நீட்டு நீ ஆசைப்படுறியா என்ன ஓ சதுவாதான் இருந்தா நீ தாளமா வெளியில போய்க்கலாம் எனக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு தொந்தரவு இல்ல அவ வீட்டை விட்டு வெளியில எங்கயோ போக வேணாம்ப்பா நீ ஒண்ணுப்பா உன் பண்டாட்டிய நான் இருக்கிற தேச பக்கம் தலை வச்சு படுக்க வேணாம்னு சொல்லுப்பா நான் இருக்கிற ரூம் பக்கம் எட்டி கூட பார்க்க வேணாம்னு சொல்லுப்பா அப்படி மட்டும் நடந்துடுச்சுன்னா நான் நல்லதான்ப்பா இருப்பேன் என்ன நந்து கேட்டியா அம்மா சொல்றதால நான் அமைதியா போறேன் இன்னொரு தடவை யாராவது உங்க அம்மாக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ நானே உன்னை கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் உங்க அம்மா வீட்ல விட்டுட்டு வந்துるேன் ம் போ உங்க அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஆபீஸ்க்கு போ ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி பப்பா பரவலமா இப்பதானே சொன்னே நீ એમ பக்கம் நீ கிளம்பி ஆபீஸ்க்கு பத்திரம் போ அஞ்சு தடவை சொல்லி அனுப்பிடுச்சு போடி போடினாக்கா போவவும் மாற்றான் இருக்கிற இடத்த விட்டு நவரவும் மாற்றான் ஏதோ நமக்கு ஒத்தாசியா இருப்பானிட்டு கூட வச்சிருந்தாக்கா அவங்க அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஒரே உயிரை வாங்குறான் போடின்னு சொல்லவும் மனசு வரல சரி அவளும் போயிட்டா நமக்கு இங்க துணைக்கு யாருமே இல்லைன்றதால பொல்ல கடிச்சுக்கிட்டு வச்சிருக்க வேண்டியதா இருக்குது முன்னாடியே நல்லதான் வேலை செய்வான் இப்ப வர வர ஒண்ணுக்கு உதவதவளாயிட்டா ஏ முனி அம்மா என்னடி காலையிலேயே ஒரே பொலம்பலே நீ பொலம்பற பொலம்பலே அந்த பொல்லாச்சி வரைக்கும் கேக்குதா என்னது நான் பொலம்பற பொலம்பலே பொல்லாச்சி வரைக்கும் கேக்குதா சரி கேட்டதா ஆனா உனக்கு யார் அங்க இருந்து தகவல் சொல்லி அனுப்புனா அதெல்லாம் தகவல் தந்தில வந்து சேர்ந்துச்சு அது கடக்கட்டடி அன்னைக்கு

மரமண்டை நீ பெரிய அறிவாளி அதான் கஷ்டப்பட்டு மாட்டுக்கு வாயிலாத ஜீவனுக்கு தூக்கிட்டு போன கையினை தனிய அவன் மண்டையில கவித்துவிட்டு காதா பேசுறான்